தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக இருக்கிறவர் தான் அனிருத் ஆண்டி. இவரோட கையில் இப்போ எத்தனை படங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. உண்மைதாங்க, 9 படங்கள் இசையமைக்க போவதாக ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. 3 படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக இன்ட்ரோவான அனிருத் கொல்லவெறி அப்படின்னு ஒரு சாங் மூலமாக உள்ளக்கலவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனார் இல்லையா. அதுக்கப்புறமா நம்ம தளபதி விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆன கத்தி படத்துலையும் நல்லா இசையமைக்க, ஸோ தொடர்ந்து பல நடிகர்களோட படங்களை இசையமைப்பதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவை ஆட்டி படிக்கக்கூடிய நடிகர்களான நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித், நம்ம தளபதி விஜய் இந்த மாதிரி முன்னணி நடிகர்களோட படங்களையும் இசையமைச்சாரு. அதுக்கப்புறமா தனுஷ், சிவகார்த்திகேயன், ஹரிஷ் கல்யாண் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில பல நடிகர்களுக்கு இசையமைச்சு கொடுத்திருக்காரு. இப்போ அவர் கைவசம் வச்சிருக்க 9 படங்களோட லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்ரம், தளபதி 65, இந்தியன் 2, சியான் 60, காத்து வாக்கில் 2 காதல், தனுஷ் 44, சிவகார்த்திகேயனோட டான், சிவகார்த்திகேயனோட 17, டாக்டர், இந்த மாதிரி பல படங்களுக்கு அனிருத் இந்த ஆண்டு இசையமைக்க இருக்காராம். தொடர்ந்து பல படங்களுக்கு அனிருத் இசையமைக்க இருக்கிறதுனால அனிருத் கிட்ட தான் படத்துக்கு தான் முதல்ல நீங்க இசையமைக்கணும் அப்படின்னு நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களாம். இது ஒரு சைடு இருக்க, அனிருத்துக்கு என்ன பண்றது அப்படின்றதே புரியாம இருக்க, 2021 ஸ்டார்டிங்லயே அனிருத்துக்கு இத்தனை படங்கள் இசையமைக்க உள்ளதுனால மத்த இசையமைப்பாளர் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இப்ப வெளியாயிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.